வாட்டி மோடி ஐயாவுக்கு ஓட்டு மோடிஜி அவர்களுக்கு மட்டும் ஓட்டு மோடி ஐயாவுக்கு மேடம் நாங்கள் இந்த யோகி யூடியூப் சேனலுக்கு வரோம் சரிங்களா இப்போ சமீபமாக சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது உங்கள் ஓட்டு யாருக்கு ஆ எடப்பாடிக்கு தானா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நேர்மையாக ஒரு தீர்வு எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது சரிங்க ஜெயலலிதா காவி உறவுகளுக்கு வணக்கம் சொந்தங்களே சமீபமாக தமிழக வாக்காளர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னு களத்தில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணோம் மன்னிக்கணும் கருத்து கணிப்பு கேட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பாஜகவுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்கிறாங்க இளம் வாக்காளர்களாகட்டும் வயதானவங்களாகட்டும் எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க பாஜகவுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உறவுகளே தமிழகத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் இவ்வளவு விரைவாக நடக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கலை இது வந்து இறைவனோட செயலாக கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுவாமி வந்து வைகுண்டர் அவதாரத்தில் சொல்லுவார் அதாவது அகிலத்திரட்டு ஆகமும் சொல்லுது ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துலங்கிய முடியும் சூட்டி நீதி போல் தர்ம நியாய நெறி புரிந்த அரசையால் சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார் சாமி வந்து தர்மயுகம் வர்ற தருவாயில் யார்கிட்ட ஆட்சி கலை இந்த பூலோகத்தில் ஆட்சியை ஒப்படைப்பாராம் சாதுக்கள்கிட்ட நீதி போல் தர்ம நியாய நெறி புரிந்த அரசையால் சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையை வருத்தி சொல்வார் யாரை கூப்பிட்றாரு சாதினா இது ஜாதி கிடையாது அதாவது குணத்தால் உயர்ந்தவர்களை குணத்தால் உயர்ந்தவர்களை நல்லவர்களை சொல்கிறாரு அதான் ஜாதியாம் உயர்ந்த சான்றோர் சாதுக்கள் யார் நல்லவர்கள் நல்லவர்களை உயர்ந்த ஜாதின்னு சாமி சொல்கிறார் அவங்கள்ட்ட கையில் ஆட்சியை நான் ஒப்படைப்பேன் அப்படின்னு சாமி வந்து உறவுகளே வைகுண்டர் அவதாரத்தில் சொல்கிறார் இப்போ அவர் சொன்ன வார்த்தை அத்தனையுமே நிறைவேறி கொண்டு வருகிறது பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படி சொல்கிறது ஒரு பஞ்சாயத்து தலைவரை கூட நம்ம போய் நேரில் பேச முடியாது அவங்க அவ்வளோ ஒரு பவராக இருப்பாங்க அவ்வளோ ஒரு ஆணவத்தோட ஒரு கர்வத்தோட அது என்னமோ கடவுளாக பெரிய கடவுள் மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படி இருக்கும் மனநிலை இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மந்திரியாகட்டும் பிரதமரே நீங்கள் எளிமையாக நீங்கள் அணுகலாம் ஒரு நாட்டோட பிரதமரை கூட நீங்கள் எளிமையாக அணுகலாம் ஏன்னா அவருக்கு அந்த நம்ம ஒரு பெரிய பதவியில் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது அவர் ஒரு சாது போல் இருக்கிறார் நல்லவர் அதுதான் உண்மை அப்போது சாமி சொன்னார் நான் சாதுக்களோட கையில் செங்கோல் கொடுப்பேன் அது சொல்கிறார் அருள் செங்கோல் ஏந்தி தர்மம் கச்சன் அந்த செங்கோல் யார் கையில் கொடுப்பாராம் சாதுக்களை கையில் கொடுப்பாராம் மன்னர்கள் வந்து அந்த அரியணையில் உட்காரும்போது கையில் செங்கோல் வச்சுருப்பாங்க ஏன்னா நீதி வந்து எல்லாத்துக்கும் சமம் ஏழை பணக்காரன் சொந்தக்காரன் பந்தக்காரன் உறவுக்காரன் இந்த பாகுபாடு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான் ஒரே நியாயம்தான் அதுக்கு தான் செங்கோல் கையில் வச்சுருப்பாங்க அந்த செங்கோல் யார் கையில் கொடுப்பாராம் சாதுக்கள் கையில் இன்றைக்கி மோடிஜி கையில் கொடுத்துருக்காரா இல்லையா அப்போ பகவான் சொன்ன வார்த்தை நடந்துட்டா இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்கள் சாமி சொன்ன வார்த்தை அத்தனையுமே நிறைவேறி கொண்டிருக்கிறது அதான் உண்மை அப்புறம் இந்த கலியுகம் அழிந்து தர்மயுகம் முடிவில் யார் சாமி சாமியே அரசால் வருவேன்னு தான் சொல்கிறாரு வைகுண்டர் அவதாரத்தில் பகவான் சொல்வார் பதியெலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன் சாமி எப்படி வருவாரா நேராக அப்படியே இந்த சங்கு சக்கராயுதத்தோடு வரமாட்டார் நிறைய பேர் சொல்லுவாங்க வெள்ளக்குதிரையில் ஏறி அப்படியே இது பண்ணுவாருன்னு கண்ணுகளை அப்படியெல்லாம் சாமி வந்து அழிக்க மாட்டார் அதெல்லாம் ஒரு கற்பனை சாமி தெளிவாக சொல்கிறார் பதியெலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன் செடுக்கி கொடுத்தவனை செவி திருத்தி குற்றம் கேட்பேங்காரு வல்லரக்கன் கொட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே
ஆறாருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. புத்தி சொல்லுவார் ஒவ்வொருத்தர் ரூபத்துலேருந்து, ஏ தப்பு பண்ணுற போ உடக்காம போ தெருந்தனோம். சாமி சொல்கிறாரு மறைபொருளாய் நான் வருவேன், பதியெலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன். கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் அரூபமாக இருந்ததான் அழிப்பேன்னு சொல்கிறாரு. நோயாக வரலாம், பெருமெல்லமாக வரலாம், இயற்கை சீற்றங்களாக வரலாம். அதையும் சாமி சொன்னார், பெரும் ஜுரத்தினால் அழிவு, நஞ்சி தின்று கொலைபட்டழிவு, சம்மாரியால் அழிவு, காளி வெள்ளத்தால் அழிவு, பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னோம். சாமி இன்னைக்கு நடக்கிற இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், நோய் நொடிகள் இவை அத்தனையுமே தீர்ப்புன்னு சொல்கிறாரு. நம்ம எத்தனையோ யுகங்களில் பறந்துருக்குறோம், ஏழு யுகத்தில் வந்துருக்குறோம். நாலு யுகம் கணக்கு, மூணு யுகம் கணக்கிடப்படலை, ஏழு யுகம் வந்திருக்குது களி எட்டு. அப்போ நம்ம அந்த யுகங்களில் பிறந்து என்ன அநியாயம் பண்ணுமோ அதுக்கு அந்த களியில் மொத்தமாக வந்திருக்கும், அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு, அதுதான் கணக்கு. அதனால தான் சாமி என்ன சொல்கிறாரு, நஞ்சு திண்டு கொலைபுட்டல் இதையும் தீர்ப்புங்கிறாரு. ஒருத்தனுடைய இறப்பை தீர்ப்புன்னு சொல்கிறாரு, ஒருத்தன் வந்து வகால மரணத்தில் தீர்ப்புங்கிறாரே, நான் சொல்லலை, பகவான் சொன்ன வார்த்தை. அப்படியானால் உறவுகளே, கலியுகத்தை அழிக்கிறதுக்கு சுவாமி என்ன பண்ண போகிறாரு, மறைபொருளாக இருந்து அழிப்பார். மறைபொருளாக கண்ணுக்கு தெரியாத அருபமாக இருந்து அழிச்சு என்ன பண்ணுவார், சாதுக்கள் கையில் செங்கோலை கொடுத்து விடுவார். ஏன்னா இந்த கலியுகம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான், கலியுகம் ஆரம்பிக்கும் போதே நல்லவர்கள் நாட்டை இழந்தார்கள், நல்ல மனிதர்கள் எல்லாற்றையும் இழந்தார்கள். சண்டால அயோக்கியம் அவ்வளோ பேரும் பிடிச்சிக்கிட்டான், நாட்டை பிடிச்சிட்டான். ஆனால் அந்த கலியுக முடிவில் சாதுக்கள் கையில் தர்மிகம் வரும், சாதுக்கள் கையில் கொடுப்பார். இப்போ தர்மிகத்துக்குண்டான அந்த தொடக்கம் ஆரம்பித்து விட்டது. அதனால தான் இன்றைக்கு பாஜக நிறைய மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிட்ருக்கு. சென்னையில் பாருங்கள், ஒரு ஜேபி நட்டா அவர்கள் வரும்போது சரியான கூட்டம், மிகப்பெரிய கூட்டம், வரலாறுக்கான கூட்டம். என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு சொல்லுங்கள், இன்றைக்கு வருகிறது. அப்படியானால் அப்படியானால் சாமி சொன்ன வார்த்தை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சாதுக்கள் கையில் ஆட்சியை கொடுக்க போகிறார். அதனால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய கூட்டங்கள். இன்றைக்கு பாஜக எங்கள் ஆர்ப்பாட்டம்னாலும் பொதுக்கூட்டம்னாலும் ஒரு தலைவர்கள் இருந்தாலும் மக்கள் கூடுறாங்க, மக்கள் தன்னெழுச்சியாக கூடுறாங்க. ஆகவே உறவுகளை, விரைவில் தர்மிகம் வளரும். சாதுக்கள் எல்லோருமே நீங்கள் தர்மகத்தை அலங்கரிப்பீர்கள். அதே சாமி சொன்னார், என்னையே கனியாவண்ணம் ஏழையாக இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அன்னீச நரகந்தன் இலகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போசிட்டார். உங்களுக்கு பூமியின் சுவிச்சம் உண்டு, இறப்புக்கு அப்புறம் மோட்சம் உண்டு, மேல் பவிசுங்கிறார். இங்கே உங்கள் கொடுமைப்படுத்துகிற அத்தனை பேருமே நரகத்தில் விழுவான், நரகத்துக்கு போகிறான். அவ்வளோ பேலம் சாதுக்களை பழிக்கிறவன் திட்டுறவன் காவி கூட்டம் காவி காவின்னு பழிக்கிறான், அவ்வளோ பேருமே நரகத்துக்கு போகிறேன். நான் சொல்லலை, பகவான் சொன்ன வார்த்தை. அதான், என்னையே கனியாவண்ணம் ஏழையாக இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு நரகத்தில் அன்னீச நரகந்தனில் அகப்பட தள்ளி தள்ளி நரகத்தை தள்ளிகிட்டே இருக்காரு. கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போச்சு. உங்களுக்கு நித்திய வீடு, வைகுண்ட வீடு உண்டு எல்லா சாதுக்களும். நன்றி உறவுகளே, முடிஞ்சால் அந்த வீடியோ ஒரு 10 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். திருச்சிட்டம்பலம் ஓம் சிவாயன்.